டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவுக்கு ராஜீவ் கேல் ரத்னா விருது கிடைப்பது உறுதியாகியுள்ளது. விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஆண்டுதோறும் ராஜீவ் கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் உயரிய விருதான ராஜீவ் கேல் ரத்னா விருதுக்கு டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா பெயரை கடந்த சில நாட்களுக்கு முன் விளையாட்டு அமைச்சகம் பரிந்துரைத்தது. இந்த விருதுக்கான போட்டியில் ஸ்குவாஷ் வீராங்கனை தீபிகா பல்லிக்கல், வட்டறிதல் வீரர் விகாஷ் கவுடா ஆகியோரும் இருந்தனர். இந்நிலையில் கேல் ரத்னா விருதுக்கு சானியா பெயரை பரிசீலிக்கும்படி விருது குழுவுக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. இதனால் சானியா மிர்சாவுக்கு விருது கிடைக்கப் போவது உறுதியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜீவ் கேல் ரத்னா விருதை பெறும் முதலாவது வீராங்கனை என்ற பெருமையை பெறும் சானியா மிர்சா பத்மஸ்ரீ அர்ஜுனா விருதுகளையும் ஏற்கனவே பெற்றுள்ளார். டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் கேல் ரத்னா விருதை 18 ஆண்டுகளுக்கு முன்பே பெற்றுள்ளார். இந்த ஆண்டு விம்பிள்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள சானியா மிர்சா அமெரிக்க ஓபன், பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலிய ஓபன் போட்டி ஆகியவற்றில் கலப்பு இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்.